ஹாய், எல்லாருக்குமே வணக்கங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சங்குப்பூ வச்சு ஒரு ரெசிபி தாங்க வந்து நம்ம பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக செய்கிற கீரேஸே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சங்குப்பூவோட எசன்ஸில் யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்து நம்ம பார்க்க போகிறோம். எப்படி வந்து நம்ம சங்குப்பூவோட எசன்ஸ் வந்து பூவிலேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் நான் சொல்லியிருக்கேங்க. இப்போ வாங்க இதை நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்மளோட சங்குப்பூ கீ ரைஸுக்கான தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு சங்குப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுக்கலாங்க. நாம் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கான ரைஸில் வந்து நம்ம கீ ரைஸ் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40-50 சங்குப்பூ அளவுக்கு வந்து நம்ம பறிச்சுக்க போகிறோங்க. இப்போ வந்து நம்ம சங்குப்பூ பறிச்சுக்கிட்டு அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். நம்ம சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு, ஸ்கின் க்ளோயிங்க்கு, அதுக்கப்புறமா பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, புற்றுநோயை உருவாக்குற செல்லை வந்து அழிக்கிறதுக்காகவும், உடம்புல இருக்கிற தேவையற்ற கொழுப்பை அகற்றுறதுக்கும், வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குங்க. நார்மலாக கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே வந்து உங்களுக்கு தெரியும் சங்குப்பூவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா கண்ட்ரியில் வந்துட்டு கலரிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த சங்குப்பூவோட சாரை எடுத்து அது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஃபுட் கலரிங்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. கலரிங் மட்டும் இல்லைங்க, இதனோட ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவ்வளோ இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு சங்குப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு குயிக்காக வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சங்குப்பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வந்தாச்சுங்க. இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்மளோட கீ ரைஸ்க்கே தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஒரு 2 பெரிய வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா நீட்ட வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 3 பல் பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு எடுத்துருக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு இஞ்சி, முந்திரி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7 முந்திரி, முழு முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு 15 உலர் திராட்சை வந்து எடுத்துருக்கோங்க. இதோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைசஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு பிரியாணியில் 1 பட்டை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன சைஸ் பட்டை துண்டுங்க. அதுக்கப்புறமா நட்சத்திர சோம்பு 1, கல்பாசி கொஞ்சம், ஒரு 3 ஏலக்காய், 3 கிராம்பு, ஜாதிபத்திரி கொஞ்சம் வந்து மசாலாக்காக எடுத்துருக்குங்க. இதோட வந்து நம்ம இன்றைக்கி கீ ரைஸுக்கு வந்து ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணுறதுனால ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி வந்து எடுத்துருக்குங்க. இதுதான் நம்மளோட சங்குப்பூ கீ ரைஸுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நம்ம ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா தண்ணி விட்டு கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து நம்ம சங்குப்பூ வந்து எசன்ஸ் வந்து எடுக்க போகிறோங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி காய வச்சுருக்கிறேன். ஸோ இந்த தண்ணியோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைஸ் ஊற்றும் இல்லையா, ஒரு டம்ளருக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி கணக்கு நம்ம யூஸ் பண்ண முடியா. ஸோ அந்த கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஜீரக சம்பாவுக்கு வந்துட்டு 1 டம்ளருக்கு 1¼ டம்ளர் தண்ணி அப்படிங்கிற அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்கேங்க. உங்களுக்கு ரைஸ் வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வரணும், நீங்கள் 1.5 டம்ளர் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா ஜீரக சம்பா ரைஸ் எப்பயுமே கொஞ்சம் குழஞ்சமா இருந்தால் அதனோட டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1¾ அளவுக்கு வந்து நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணி நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுக்க ஒரு 50 சங்குப்பூ வந்து அந்த தண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் போல் அந்த தண்ணியிலே அப்படியே விட்டுடுங்க. சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுங்க. இப்போ இதை நல்லா இந்த சுடு தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு ஒரு ஸ்பூனில் ஒரு கரண்டியாக வச்சு நம்ம அதை நல்லா வந்து தண்ணிக்குள்ளே வச்சு டிப் பண்ணி விட்டுடலாம். டிப் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் விட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா அதனோட எசன்ஸ் எல்லாமே வந்து இந்த சுடு தண்ணியில் வந்து இறங்கிடும். சங்குப்பூ வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சுங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய நினைக்க அந்த பூவோட கலரே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாக அப்படியே சேஞ்சாயிடுச்சு. நம்ம ஆட் பண்ணும்போது ப்ளூ கலரில் இருந்துச்சு, இப்போ அப்படி பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஆயிடுச்சு பாருங்க. அதோட எசன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு தண்ணியில் சுடு தண்ணியில் வந்து இறங்கிடுச்சு. இப்போ அந்த பூவை மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த தண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு குக்கரில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் கீ, ஒரு 2 டீஸ்பூன் ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணுறேங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஒரு 4 டீஸ்பூன் கீயாகவே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது முந்திரி லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க உலர் திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த உலர் திராட்சை வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்லா பலூன் மாதிரி ஊதி வரும். ஸோ அந்த மாதிரி ஊதி வந்ததுக்கப்புறமா நம்மளோட உலர் திராட்சை முந்திரி ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இதிலிருந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதிலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மீதி இருக்க அந்த கீ எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு
நம்ம வந்து சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு ஆனியன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆனியன் வந்து சாப் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அதில் ஒரு ஆனியன் அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அப்படி நல்லா வந்து அப்படி பொன்னிறமாக பொரிஞ்சு வரணும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி வந்துட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலராக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே குக்கர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ ரைஸ் வந்து தாளிச்சு விட போகிறோங்க. அதில் இருக்கிற கீ எண்ணெயே வந்து பார்த்தீங்கன்னா போதுமானவாக இருக்கிறதுனால வந்து நான் எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்பைசஸ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. பிரியாணியில் பட்டை, கிராம்பு, ஜாதிபத்திரி, கல்பாசி, நட்சத்திர சோம்பு, இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டு வந்து நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நாம் எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நச்சு வச்சுருக்கோங்க. அதையும் இதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ வந்துட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியனை வந்து இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வர வந்து இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. நல்லா இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் வதங்கினாவே போதும், நல்லா அப்படி ப்ரௌன் கலரில் வதக்கணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜீரக சம்பாரிசி இருக்குங்களா, 1/4 கிலோ ஜீரக சம்பாரிசி வந்து பார்த்திங்கன்னா 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போட நல்லா போய் மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கீ, இந்த வெங்காயம், இந்த ஸ்பைஸோட சேர்ந்து ரைஸ் வந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படி நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே மசாலாவோட சேர்ந்து நல்லா அப்படியே மிக்ஸ் ஆகிடுச்சு, ஸ்பைசஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற சங்குப்பூ தண்ணியை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு அதில் சங்குப்பூ ஆட் பண்ணி எசன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதை அப்படியே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து உப்பு வந்து நம்ம இப்போ தேவையான அளவு நம்ம ஆட் பண்ண போகிறோம். இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து லைட்டாக கக்கிற மாதிரி இருக்கணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாதம் வெந்து வரும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நார்மலாக வந்துட்டு அப்படியே தம் போடுற மாதிரி நம்ம இது பண்ணலாம். இல்லை நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டால் கூட வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். குக்கர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா 3 விசில் விட்டுட்டு நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம கீ ரைஸ் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சங்கப்பூவோட ஃப்ளேவர் கொஞ்சம் கூட இல்லை. நம்ம நார்மலாக கீ ரைஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் வெங்காயத்தை வந்து நல்லா ப்ரௌனாக வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. இதை அப்படியே வந்து நல்லா அப்படியே மேலே தூக்கிட்டு போகிறோம். அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சங்குப்பூ கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து அட்டை காசமாக ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையை வந்து இந்த மேலே வந்து நம்ம தூவிட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த சங்குப்பூ கீ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதை வந்து நம்ம நார்மலாக சிக்கன் கறி, மட்டன் கறியோடு தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக கீ ரைஸ் வந்து எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம இந்த சங்குப்பூ ஆட் பண்ணதுக்கான ஒரு துளி இது கூட இருக்காது. கலர் மட்டும்தான் லைட்டாக ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். மற்றபடி டேஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம நார்மலாக கீ ரைஸ் மாதிரி தான் இருக்கும் வித் லாட் ஆஃப் ஹெல்த் பெனிஃபிட்ஸோட. நீங்களும் இந்த சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான இந்த சங்குப்பூ கீ ரைஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படிச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் உங்கள் கருத்துக்கள் கேள்வியில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.